பாண்டிய நாட்டின் நீர் ஆதாரமாக இருக்கும் வைகை ஆற்றில் மதுரை மாநகருக்குள் கழிவு நீர் கலந்து வருகிறது. இதனை தடுக்க வேண்டும் என்ற குரல் நீண்ட நாட்களாக எழுந்து வருகிறது. தேனி மாவட்டத்தில் பிறக்கும் வைகை ஆறு மதுரை வழியே ராமநாதபுரம் சென்று வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த மூன்று மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக உள்ள வைகை நதி மதுரை நகருக்குள் நுழையும் போதே கழிவு நீர் கலப்பது மக்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்துகிறது. விளாங்குடி முதல் விறகனூர் மதுக அணை வரை உள்ள 12 கிலோமீட்டர் தூரத்தில் 36 இடங்களில் கழிவு நீர் கலந்து வருகிறது. இதில் திடக்கழிவும் கலப்பதால் வைகை நதி அசுத்தமாகிறது. குறிப்பாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் இடத்தில் அதிக அளவு கழிவு நீர் கலப்பது மதுரை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தி வரும் நிலையில், கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக கலப்பது உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் கழிவுநீர் கலப்பது நிறுத்தப்படுவதாக தெரியவில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனோடு செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். நேரடியாக கலக்கும் பாதாள சாக்கடை கழிவுகளால் கோவை நொய்யல் ஆறு மிகவும் மோசமான மாசடைவை சந்தித்து வருகிறது. ஆற்றை மீட்டெடுக்கும் எந்த முயற்சியும் பலன் கொடுக்கவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கோவை, திருப்பூர், ஈரோடு வழியாக கரூர் மாவட்டம் காவிரியில் கலக்கிறது இந்த நொய்யல் ஆறு. 172 கிலோமீட்டர் தொலைவு பாயும் நொய்யல் ஆற்றில் குப்பை, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் கலப்பதால் ஆற்று நீர் மாசடைகிறது. அது மட்டுமின்றி பாதாள சாக்கடை கழிவுகள் நேரடியாக கலப்பதால் நொய்யல் ஆறு மிகவும் மோசமான பாதிப்பை சந்திக்கிறது. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட குறிப்பிட்ட பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்ட கழிவுநீர் குழாய்களில் அழுத்தம் தாங்காமல் அடிக்கடி உடைப்பு ஏற்படுகிறது. பழைய குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குழாய் பதிப்பதற்கு திட்டம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் செல்வபுரம் பகுதியில் சேகரமாகும் கழிவுநீர் பொட்டுவிக்கி சாலை அருகே நொய்யல் ஆற்றில் நேரடியாக கலந்து வருகிறது. 32 குளங்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாக உள்ள நொய்யல் ஆறு சாக்கடை கழிவுகளாலும் ஆக்கிரமிப்புகளாலும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அதன் அழகை இழந்து காட்சி கிடைக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ்.